ஜபம் செய்வோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேலின் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேலின் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே, மகிமையும் ஆட்சிமையும் நிறைந்த ஆண்டவரே, அத்தியந்த பணிவோடு உமக்கு ஆராதனை செய்யும்படி எங்களெல்லாருக்கும் தந்த பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இருதயமெல்லாம் ஒருபுறம் தேவாலயத்தை வாஞ்சித்து கொண்டிருக்க, நாங்கள் எல்லாரும் எங்கள் வீடுகளிலேயே அமர்ந்து உம்முடைய ஆலயத்தில் ஆராதிக்கிறோம் என்ற உணர்வோடு பக்தி வினயத்தோடு உமக்கு ஆராதனை செய்யும்படி நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த ஆராதனை நேரத்திற்காக உம்மை துதிக்கின்றோம். கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆளுகை, ஆராதனை செய்கிற ஆராதனையிலே பங்கு பெறுகின்ற அனைத்து உம்முடைய பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்பா தந்தையே, நீரே பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிற ஆண்டவர். இதோ இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை நாளிலேயும் நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வையும் வசிக்கிற இந்த பூமியையும் புதிதாக்கி உம்முடைய பிள்ளைகள் சமாதானத்தோடு வாழ கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தின் மகிமைக்கென்று கீதங்கள் 317 பாடுவோம். சுத்த ஆவி என்னில் தங்கும். 317வது கீதங்கள் பாடுவோம்.
ஜெபம் செய்வோம். ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து ஆராதிக்கின்ற நாம், நம்முடைய வீடுகளிலே நம்மோடு கூட இருக்கும்படி பிதாவாகிய கடவுள் வாக்குத்தத்தம் பண்ணினபடி அனுப்பி தந்த தூய ஆவியானவரும் நம்மோடு இருக்கிறார். அவர் என்றென்றைக்கும் நம்முடனே கூட இருக்கும்படி அனுப்பப்பட்டவர். சங்கீதக்காரர் சொல்லுவார், உமது ஆவிக்கு மறைவாக எங்கே ஓடுவேன் என்று சொல்லுவார். ஆகையினாலே தேவனே, என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பாரும், நித்தியமான வழியிலே நீ நடத்துமப்பா என்று வேண்டினது போல நம்மை உற்று பார்க்கின்ற தூயாவியானவருடைய பார்வையிலே எங்கையெல்லாம் நாம் குறைபட்டு இருக்கிறோம் என்று நம்மை உணர்த்துவாரோ அதையெல்லாம் சரி செய்து கொள்ளக்கூடிய நேரம் இது. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். என்னிலே அப்படி உணர்வில்லையே, நான் நன்றாக இருக்கிறேனோ என்று எண்ணுகிற நாம், ஆவியானவரே என்னை உணர்த்தும், நான் யார் என்று அறிந்து கொள்ளும்படி என்னை எனக்கு காட்டும் என்று நாம் ஜெபிக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் இருதயத்தின் ஆழங்களை அறிந்திருக்கின்றவர், மனிதனுடைய மறைவிடங்களெல்லாம் அறிந்திருக்கிற ஆண்டவர், அவருக்கு பிரியமில்லாதவற்றை அவர் நமக்கு சொல்லித் தருவார், நமக்கு உணர்த்துவார். சங்கீதக்காரர் வேண்டிக் கொண்டார், தேவனே, சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும் என்று வேண்டிக் கொண்டாரே. அதே போல நாமும் தேவ சமூகத்திலே நாம் ஜெபிப்போம், என்னை உமது சமூகத்தை விட்டு தள்ளாமலும் என்னிடத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியை எடுத்துக்கொள்ளாமலும் வரும் இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும் உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று தூயாவியானவர் நம்மை சுத்திகரிக்கும்படியும் புதுப்பிக்கும்படியும் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணும்படியும் கர்த்தருடைய ஆவியானவர் தங்கும் தூய ஆலயமாக இன்றைக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே இருக்கிறார். இந்நாலயமாகிய சரீரத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் வந்து வாசம் பண்ணத்தக்கதாக நம்மை நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்படைப்போம். ஆண்டவரே, என்னை சுத்திகரியும்,
அழுக்குகள் தூசிகள் விரும்பத்தகாதவைகள் போன்ற எல்லா பாவங்களையும் என்னை விட்டு அகற்றும், என்னை உம்முடைய இரத்தத்தினால் கழுவும், என்னை தூய்மைப்படுத்தும், கர்த்தருடைய ஆவியானவருடைய வீடாக ஆலயமாக என்னை மாற்றும் என்று தேவ சமூகத்திலே நம்மை நாம் அர்ப்பணிப்போம். பாவ அறிக்கை ஜபத்தை அனைவரும் சேர்ந்து சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்களற கழுவப்பட நம்மை நாம் அர்ப்பணிப்போம். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போ நாடுகளைப் போல நாங்கள் முடி வழிகளை விட்டு வழிவிளைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர் கருள் செய்த வாக்கு திட்டங்களின்படியே நிர்வாகிக்கும் உள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கடுகிறங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தி நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும் மிக உயரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதே விரும்பி பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலேவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறதவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஆசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்பதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற வாசிக்கும்படி குறிக்கப்பட்ட சங்கீதம் 104வது சங்கீதம் 24 வசனம் முதல் 35 வசனமுடைய சங்கீதம் 104:24 வசனத்திலிருந்து நாம் முறை முறையாய் படிப்போம்.
கத்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு திறனாயிருக்கிறது. அவைகளெல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீருமுடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நீருமுடைய ஆவி அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். அவர் பூமியை நோக்கி பார்க்க அது அதிரும். அவர் பர்வதங்களை தொட அவைகள் புகையும். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். அமர்வோம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள திருமறை பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 16:1 முதல் 11 வரை அடங்கியிருக்கிறது. யோவான் 16:1 முதல், நீங்கள் இடரலடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் உங்களுடனே கூட இருந்தபடியினால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன். எங்கே போகிறீரென்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயந்தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்பது. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள வேத பகுதி வாசித்து முடிந்தது. யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த Thank you.
ஜெபம் பண்ண கடவோம். பரிசுத்த ஆவியின் திருநாளுக்குரிய சுருக்க ஜெபம். தேவனே, இதை போலத்த ஒரு காலத்தில் உம்முடைய பரிசுத்த ஆவியை அனுப்பி அவருடைய ஒளியினாலே விசுவாசமுள்ள உம்முடைய ஜனத்தின் இருதயங்களை போதித்து பிரகாசிப்பித்தீரே. அந்த ஆவியினாலே நாங்கள் எல்லா காரியங்களையும் குறித்து நிதானமாய் யோசிக்கவும் அவருடைய பரிசுத்த தேற்றரவினாலே இடைவிடாமல் சந்தோஷிக்கவும் கட்டளையிட வேண்டுமென்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே தேவனாக சதா காலமும் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் இரட்சகராகிய கிறிஸ்து இயேசுவின் புண்ணியங்கள் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, இந்த வாரம் முழுவதும் தங்களுடைய பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை கொண்டாடுகின்ற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை தேவனுடைய ஆலயத்திலிருந்து வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உங்களுக்கான தேவனுடைய வார்த்தை ஏசாயா 31:5 இருக்கிறது. ஏசாயா 31:5, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் என்ற வாக்கின்படியாக ஆண்டவர் தாமே உங்களுக்கு எல்லா நேரங்களிலும் ஆதரவாயிருப்பாராக, உங்களை காத்து தப்ப பண்ணுவாராக, பலவிதமான தீமைகளின்று பலவீனங்களின்று உங்களை விடுவிப்பாராக. இருளுக்காக தலை வணங்கி நாம் ஒரு நிமிடம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களுடைய ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை தாங்கி பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிறதற்காக, உம்முடைய கரத்தினால் எங்களை சிறப்பாய் வழிநடத்தி வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் மீண்டுமாய் ஒரு புதிய வருடத்தை காண்கின்ற பாக்கியமுள்ள காலங்களை காண செய்திருக்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகளுக்காக உம்முடைய ஆலயத்திலிருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆண்டு ஒரு மனமகிழ்ச்சியின் ஆண்டாக, ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாக, எல்லா தீமைகளுக்கும் பலவீனங்களுக்கும் விலக்கி மறைத்து காக்கப்படுகின்ற ஒரு ஆண்டாக நீ மாற்றி கொடுத்துள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவரவர் தாங்கள் செய்கிற பணிகளிலே, வியாபாரங்களிலே, தொழில்களிலே, அருமையான பிள்ளைகள் படிக்கிற படிப்பிலே சிறந்து விளங்க ஆண்டவர் தாமே கிருபை தாரும். உடைய வேத வசனம் சொல்லுகிறபடி எப்போதும் ஆதரவாக இருக்க பண்ணுகிறவர், தகப்பன எல்லா நிலைகளிலும் பலவிதமான தீமைகளுக்கு எங்களை தப்புவிக்கிறவர், எங்களை விடுவிக்கிற ஆண்டவர் எங்களோடு கூட இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆண்டிலும் அன்பு பிள்ளைகளோடு கூட இருப்பீராக, ஆதரவாக இருப்பீராக, தப்புவிக்க பண்ணுவீராக, பலவிதமான தீமைகளுக்கு நீர் விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து வாழ்த்துகிறோம். இன்று போல என்றும் சந்தோஷமுள்ள காலங்களை காண, கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்ந்து உயர்ந்திருப்பதற்கு ஆண்டவர் கிருபை தாரும். எல்லாரையும் பொறுப்படுத்துகொள்ளும், நீரை வழிநடத்தும், நீரை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமைக்காக கீதங்களும் கீர்த்தனைகளும் 318 பாடலை பாடுவோம். மாதூய ஆவி. கீதங்கள் 318. Thank you.
பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். நம்முடனே கூட இருக்கும்படி நமக்காக அனுப்பப்பட்ட தூய ஆவியானவருடைய அன்பும் உறவும் ஐக்கியமும் நம் எல்லாரோடும் என்னாலும் இருக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. நம்மை நடத்துகிற ஆவியானவர், நம்மை போதிக்கின்ற ஆவியானவர், நம்மை உணர்த்துகின்ற ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவாராக. அவருடைய போதனையிலும் ஆலோசனையிலும் அவர் காட்டும் வழியிலும் நாம் எல்லாரும் நடந்து செல்ல வேண்டிய ஆற்றலை தூயாவியானவர் நமக்கு தந்தருளுவாராக. பெந்தேகோஸ்தே திருநாளை இன்றைக்கு நாம் ஆசரிக்கின்றோம். இந்த பெந்தேகோஸ்தே திருநாள் என்பது திருச்சபையினுடைய பிறந்த நாள் என்று சொல்ல வேண்டும். தூய ஆவியானவர் இந்த திருச்சபையின் மேலே பொழிந்தருளப்பட்ட ஒரு அற்புதமான நாள் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த நாளிலேயும் வாரும் தூய ஆவியே என்ற தலைப்பிலே சிந்திக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் சிந்திப்பதற்கு ஆதாரமாய் தரப்பட்டிருக்கின்ற தேவனுடைய வார்த்தை யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2 28 வசனம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை குறித்து முன்னறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை தான் இந்த நாளிலே சிந்தனைக்கென்று தரப்பட்டிருக்கிறது. ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து தாம் மகிமை அடைந்த பின்பு பிதா தாமே ஆவியானவரை அனுப்புவதாக சொன்னார். அப்போஸ்தலர் 4:5 இந்த வசனங்களை நாம் படிக்கும்போது நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று இயேசு தம்முடைய சீடர்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னது போலவே கர்த்தருடைய ஆவியானவர் திருச்சபையின் மேலே பொழிந்தருளப்பட்டார். மேலறையிலே கூடியிருந்த 120 பேரும் இந்த தூய ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக்கொண்டார்கள். இதை பார்த்த பிற மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நிற்கின்ற போது பேதுரு சொன்ன வார்த்தையை நாம் அப்போஸ்தலர் 2:33 படிக்கின்றோம். அவர் தேவனுடைய வலதுகரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை ஒளிந்தருளினார் என்று நாம் படிக்க முடிகிறது. அப்படியானால் வாக்குத்தத்தின்படியே வந்த ஆவியானவரை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. மனித வாழ்க்கை மேன்மை பெற
காரல் மார்க்ஸ் என்ற மனிதர் பொது உடைமை கொள்கையை உருவாக்கினார். புத்தர் ஆசையை துறந்துவிடு என்றார். மனித வாழ்க்கை மேன்மையடைய வேண்டுமென்றால் காந்தியடிகள் அகிம்சையை கைக்கொள் என்று கற்றுக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவோ மனித வாழ்வு மேன்மை பெற பரிசுத்த ஆவியையே நமக்கு அளித்திருக்கின்றார். டிஎல் மூடி என்று சொல்லக்கூடிய தேவ மனிதர் பரிசுத்த ஆவி இல்லாத வாழ்வு காது இல்லாமல் கேட்க முயலும் வாழ்வு என்றும் நுரையீரல் இல்லாமல் சுவாசிக்க முயலும் வாழ்வு என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். பெந்தேகோஸ்தே திருநாளிலே பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று என்று நாம் படிக்க முடிகிறது. இங்கே தூய ஆவியானவரை ஒரு பலத்த காற்று என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. காற்றை சுவாசிக்காத மனிதன் உயிரற்றவன். அதே போல இந்த பலத்த காற்றை போல திருச்சையின் மேலே வந்திறங்கின பரிசுத்த ஆவியானவரை இல்லாத வாழ்வு என்பது உயிரற்ற வாழ்வு என்று சொல்ல வேண்டும். ஆகினாலே தான் நாம் படிக்கிறோம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் என்று நாம் படிக்க முடியும். ரோமருக்கு எழுதின கடிதத்தில் 8:9 பின்பகுதியிலே பவுல் சொல்லுவார், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லுவார். யாரெல்லாம் கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோமோ அனைவரும் கிறிஸ்துவின் ஆவியை பெற்றாக வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படியானால் இன்றைக்கு பெந்தேகோஸ்தே திருநாளிலே ஒளிந்தருளப்பட்ட தூய ஆவியானவரை பற்றி சிந்திக்கும் போது நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற நமக்குள்ளே நமக்காக அனுப்பப்பட்டு தூய ஆவியானவர் இருக்கிறாரா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். எப்படி காற்றை சுவாசிக்க முடியாத மனிதன் உயிரற்றவனாய் போய்விடுகிறானோ அதே போல தூய ஆவியை பெறாத மனிதனும் உயிரற்றவனே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாரும் தூய ஆவியே என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்கும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இவரை இத்தனை வாஞ்சையோடு வரவேற்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த தூய ஆவியானவர் வந்து நம்மிலே என்னென்ன காரியங்களை செய்ய விரும்புகிறார் என்பதைத்தான் இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்கு வைக்க விரும்புகின்றேன். முதலாவது, இந்த தூய ஆவியானவர் நம்மை சத்தியத்திலே நடத்துகிறார். தூய ஆவியானவரை வாரும் என்று நாம் அழைக்கும்போது ஆவியானவரே என்னை சத்தியத்திலே நடத்தும்படி வாரும் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். யோவான் எழுதிய நற்செய்தி நூலிலே 16:13 சொல்லுகிறது, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று நாம் படிக்கின்றோம். ஒருவேளை இந்த ஆவியானவருக்கு தரப்பட்டிருக்கின்ற பெயர்களிலே ஒன்று சத்திய ஆவியானவர். ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தில் எதற்காக பிறந்தேன் என்பதை பற்றி பிலாத்துவனிடத்தில் இப்படி சொல்லுகிறார். யோவான் 17:37 நாம் படிக்கின்ற பொழுது, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் என்று
இயேசு தன்னுடைய ஜனனத்தினுடைய நோக்கத்தை இங்கே குறிப்பிடுகிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்று இயேசு சொன்னார். நாம் தொடர்ந்து படிக்கின்ற பொழுது பிலாத்து இயேசுநாதரிடத்திலே திரும்ப கேட்கின்றான், சத்தியமாவது என்ன என்று கேட்கின்றான். நாம் யோவான் 14 ஆறாம் வசனத்தில் படிக்கும்போது சத்தியம் என்றால் என்ன, சத்தியம் என்றால் யார், அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்றார் என்று இயேசு சொன்னதை யோவான் 14:6 படிக்க முடியும். யோவான் எழுதிய நற்செய்தி நூலிலே 17:17 வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அன்பானவர்களே, அவர் சத்திய ஆவியானவராக இருக்கிறபடியினாலே சத்தியமாகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு முரணாக அவர் ஒருபோதும் செயல்பட நம்மை அனுமதிக்கிறதில்லை, நடத்துகிறதில்லை. ஆகையினாலே இந்த சத்திய ஆவியானவராகிய கடவுள் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார் என்று சொல்லும்போது தேவனுடைய வார்த்தைக்குள்ளும் தேவனுடைய வார்த்தையாக இந்த உலகத்தில் வெளிப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் அவர் உங்களையும் என்னையும் நடத்துகிற ஆவியானவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த சத்திய வார்த்தைகளை நாம் திருமறையில் படிக்கிறோம். 2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது என்று நாம் படிக்கிறோம். அப்படியானால் தேவ ஆவியினாலே அருளப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளே சத்தியமானவைகள், தேவனுடைய வார்த்தைகளின் ஒட்டுமொத்த உருவமாக இந்த உலகத்திலே தோன்றின இயேசு கிறிஸ்துவே சத்தியமானவர். இந்த தூய ஆவியானவர் சத்திய ஆவியானவராகிய கடவுள் ஒருவேளை நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார் என்று சொல்லும்போது அவரே போதித்த வார்த்தைகளுக்குள்ளே நடத்துகிறார். 2 பேதுரு 1:2 நாம் படிப்போம் என்றால், தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் என்று நாம் படிக்க முடியும். ஒரு பூட்டை அதற்குரிய சாவியினாலே தான் திறக்க முடியும். அதே போல வேதத்தில் உள்ள சத்தியத்தை நமக்கு திறந்து காட்டக்கூடிய திறவுகோல் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது அவர் நம்மை சகல சத்தியத்தையும் அறிந்து கொள்ளும்படி அவர் நம்மை நடத்துகிறார். அவரே ஒரு நல்ல திறவுகோல். அவர்தான் வேத வசனங்களினுடைய ஆழங்களை அறிந்திருக்கின்றவர். ஏனென்றால் அந்த தூய ஆவியானவரை கொண்டுதான் வேத வசனங்கள் எல்லாம் போதிக்கப்பட்டு இருக்கிறது, அருளப்பட்டு இருக்கிறது. தேவ மனிதர்கள் அந்த தேவனுடைய வார்த்தைகளை பேசியிருக்கிறார்கள் என்பதை நாம் பறிக்க முடிகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 2:11 பின்பகுதியிலே சொல்லுவார், தேவனுடைய ஆவியினாலே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறியமாட்டான் என்று சொல்லுவார். அதே 1 கொரிந்தியர் 2:12 சொல்லும்போது, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம் என்று குறிப்பிடுகிறதை நாம் படிக்க முடியும். அன்பானவர்களே, இந்த சத்திய ஆவியானவரால் அன்றி தேவனுக்குரியவைகளை நாம் அறிந்து கொள்ள முடியாது. சத்திய ஆவியானவராலே அன்றி தேவன் நமக்கு அருளப்பட்டவைகளை ஒரு மனிதனும் அறிந்து கொள்ள முடியாது என்பதை இங்கே பவுல் நமக்கு தெரியப்படுத்துகிறதை அறிந்து கொள்ள முடிகிறது. மனுஷனுடைய ஜீவியத்திலே மாறுதலை உண்டாக்காத வேத அறிவு
பரிசுத்த ஆவியினால் உண்டானதல்ல. ஒருவேளை நன்றாய் போதிக்கிறார்கள், நன்றாய் பிரசங்கிக்கிறார்கள், நன்றாய் ஒருவேளை ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் செய்கிறார்கள் என்று சொல்லுகின்ற எல்லாரும் தூய ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்கள் என்று நாம் சொல்லிவிட முடியாது. அன்பானவர்களே, பேசுகிறவர்கள் நிறைய இருக்கிறார்கள், ஓடிக்கிறவர்கள் நிறைய இருக்கிறார்கள், ஒருவழி நல்ல ஆவிக்குரிய நூல்களை எழுதுகிற வரம் பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் இந்த பிரசங்கம், இந்த போதனை, இந்த எழுத்துக்கள் மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் அவையெல்லாம் வெற்று வார்த்தைகள், அலங்காரமான வார்த்தைகள், அலங்காரமான செய்திகளாக மாறி போய்விடுகிறது. அப்படியானால் இது எப்போது மனிதனுக்கு பயனுள்ளதாய் மாறுகிறதோ, எப்போது இந்த தேவனுடைய சத்திய வார்த்தைகளை மனிதன் புரிந்து கொண்டு அதற்கு தன்னை உட்படுத்தி கொள்ள அர்ப்பணிக்கிறானோ, அப்போதுதான் தூய ஆவியானவர் அங்கே செயலாற்றுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஒன்று யோவான் 2 27 வசனத்தை நாம் படிக்கின்ற போது, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம், இந்த தூய ஆவியானவருடைய அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடி அவரில் நிலைத்திருப்பீர்களாக என்று இங்கே யோவான் தன்னுடைய கடிதத்திலே குறிப்பிடுகிறதையும் படிக்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, சத்திய ஆவியான இந்த ஆண்டவர் நமக்குள்ளே வரும்போது அவர் சத்தியத்திலே நடத்துகிறார். ஒட்டுமொத்தமான இந்த தேவ வார்த்தைகளை நாம் ஒருவேளை பார்க்கின்ற பொழுது, படிக்கின்ற பொழுது, வேத வசனங்கள் தூய ஆவியினாலே அருளப்பட்டு இருக்கிறபடியினாலே இந்த வேத வசனங்களுடைய ஆழங்களை அறிந்து கொள்ளும்படி இந்த சத்திய ஆவியானவராய கடவுள் நமக்கு உதவி செய்கின்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையின் வெளிப்பாடாய் இந்த உலகத்தில் வந்திருக்கிறபடியினாலே அவரை பற்றி நாம் புரிந்து கொள்ளும்படி, அறிந்து கொள்ளும்படி ஆவியானவரே நம்மை நடத்துகின்றார். நீங்களும் நானும் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவனால் போதிக்கப்பட்டிருக்கின்றவைகளுடைய உண்மை பொருளை நாம் புரிந்து கொள்ளும்படி தூய ஆவியானவர் நமக்கு உதவி செய்கின்றார். நாம் கேட்கிற செய்தி, கேட்கின்ற வார்த்தைகள், படிக்கின்ற ஆவிக்குரிய நூல்களின் வழியாக உண்மையை கண்டடைந்து கொள்ளும்படி சத்திய ஆவியானவராகிய கடவுள் நமக்கு உதவி செய்கின்றார். அது நமக்கு பெரிய ஆசீர்வாதம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் வாரும் தூய ஆவியானவரே என்று சொல்லும்போது, வாரும் சத்திய ஆவியானவரே என்னை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தும் என்று நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இரண்டாவதாக, இந்த ஆவியானவர் நம்மிலே வேறு என்ன நன்மைகளை செய்கின்றார்? அவர் நமக்கு விடுதலை தரும்படி இந்த உலகத்திலே பிதாவாகிய கடவுளாலே அனுப்பப்பட்டு இருக்கின்றார். விடுதலை தரும்படி வருகின்ற ஆவியானவர். 2 Corinthians 3:17 நாம் படிக்கின்றோம், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று நாம் படிக்கின்றோம். இவர் சத்தியத்திற்குள் நடத்துகிறவர் மாத்திரமல்ல, சிக்கி தவிக்கின்ற மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு விடுதலை தந்து அவனை சுயாதீன மனிதனாக மாற்ற விரும்புகின்ற ஆவியானவர், விடுதலை தரும் ஆவியானவர். செனகா என்பவர், அடிமையாக இல்லாதவன் எவன்? ஒருவன் காம இச்சைக்கு அடிமைப்பட்டு கிடக்கின்றான், பெரிதொருவன் பேராசைக்கு அடிமைப்பட்டு கிடக்கின்றான், பலர் புகழுரைக்கு அடிமைப்பட்டு கிடக்கின்றார்கள், அனைவருமே அச்சத்திற்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்று செனகா என்று சொல்லக்கூடிய மனிதர் குறிப்பிடுகின்றான். இந்த யூதர்கள் ரோமர்களுக்கு அடிமைகளாய் இருந்து கொண்டே அவர்கள் யோவான் 8:33 சொன்னார்கள், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை என்று சொன்னார்கள். அன்பானவர்களே,
இதுதான் இன்றைக்கு நம்முடைய நிலைப்பாடுமாக இருக்கிறது. நாம் அடிமைகளாய் இருந்து கொண்டே நான் ஒருத்தருக்கும் அடிமை அல்ல, நான் ஒன்றுக்கும் அடிமை அல்ல என்று நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கின்றோம், மற்றவர்களை ஏமாற்றுவதற்கு முயற்சித்து கொண்டிருக்கிறோம். அப்படி நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை என்று அடிமையாய் இருக்கின்றவர்கள் சொன்னபோது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொன்னார். யோவான் 8:34 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று அவருடைய அடிமைத்தனத்தினுடைய காரியத்தை அங்கே தெரியப்படுத்துகின்றார். அவர்கள் எதற்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளும்படி அவருடைய கண்களை திறக்க இயேசு முயற்சித்தார். ரூசோ என்று சொல்லக்கூடியவர் எழுதிய சமுதாய ஒப்பந்தம் என்னும் நூலிலே, விடுதலையாக பிறக்கும் மனிதன் நாளடைவில் பல்வேறு அடிமை விலங்குகளால் கட்டப்படுகிறான் என்று மனிதனை பற்றி சொன்னார். மேன் இஸ் பார்ன் ஃப்ரீ பட் ஹீஸ் இன் செயின்ஸ் என்று சொன்னார். மனிதன் அவன் விடுதலையாக பிறக்கின்றான், ஆனால் காலப்போக்கிலே அவன் பலவிதமான அடிமை சங்கிலிகளினாலே பிணைக்கப்படுகிறான் என்பதை ரூசோ என்ற மனிதர் தன்னுடைய நூலிலே குறிப்பிடுகிறார். அறிவர் மு வரதராசனார் அவர்கள் சொல்லுவார்கள், கற்றவன் கட்சிக்கு அடிமை, கல்லாதவன் பள்ளிக்கு அடிமை என்று சொல்லுவார். சாக்ரடீஸ் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு மனிதர் அவர் இப்படி சொல்லுகிறார், புலன்வழி இன்பம் மனிதனை ஆளுகையில் அவனை எப்படி விடுதலை பெற்றவன் என கூற முடியும்? அப்படியானால் புலன்வழி இன்பம் மனிதனை ஆண்டு கொண்டிருக்கிறது. என் கண்களினாலே, என் காதுகளினாலே, என்னுடைய வாயினாலே, என்னுடைய கைகளினாலே எனக்கு இன்பத்தை தருவிக்கக்கூடிய அநேக காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது நான் எப்படி விடுதலை பெற்றவன் என்று சொல்ல முடியும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். அன்பானவரே, விடுதலை வாழ்வை பெற பவுலடியார் முயற்சித்தார். ஆனால் இந்த முயற்சி அவருடைய வாழ்க்கையிலே வழுக்கு மரம் ஏறுவதற்கு சமமாய் போய்விட்டது. ஒரு அடி ஏறினால் ஈரடி சறுக்குகிறது. இந்த அளவிற்கு பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே விடுதலை பெறுவதற்கு முயற்சித்தார். ஆனால் இந்த முயற்சியிலே அவர் தோற்று போன நிலையிலே அவர் இப்படி சொன்னார். ரோமர் 7:19 சொன்னார், நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன் என்று சொன்னார். அப்படியானால் அவர் விடுதலை பெறுவதற்கு முயற்சித்தார், ஆனால் விரும்பினது உண்மைதான், ஆனால் விரும்பாதவைகளை செய்து கொண்டே இருக்கின்றார். ஓர் அடி ஏறுவதற்கு முயற்சிக்கிறார், ஈரடி சறுக்கி விழுகின்றார். ஆகையினாலே அவர் கதறினார். ரோமர் கடிதத்திலே 7:24 சொல்லுவார், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க கூடும் என்று அவர் கேட்டதை நாம் படிக்க முடியும். அன்பானவர்களே, வாழ்க்கையிலே நாம் நம்மை விடுவித்துக் கொள்வதற்கு எவ்வளோ முயற்சி எடுக்கின்றோம், முடியவில்லை. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே புலன்வழி இன்பம், நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அடிமைப்படுத்தி இருக்கின்ற தீமைகள், இவையெல்லாம் நாம் அடிமை என்ற உணர்வை நமக்குள்ளே மழுங்க செய்து நம்மை இந்த பூமியிலே அடிமைகளாக வாழ வைத்து கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் வாழ்க்கையிலே விரக்தியின் நிலைக்கு வந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தான் பெற்றுக்கொண்ட விடுதலை எவ்வாறு என்பதை குறிப்பிடும் போதுதான் இப்படி சொல்லுகிறார். 2 Corinthians 3:17 சொல்லும்போது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அன்புக்குரியவர்களே, இந்த தூய ஆவியானவர் மாத்திரமே நமக்கு விடுதலை தரக்கூடியவர். இந்த தூய ஆவியானவர் மாத்திரமே புலன்வழி இன்பங்களிலிருந்து நமக்கு விடுதலை தரக்கூடியவர், பாவத்திலிருந்து விடுதலை தரக்கூடியவர். அவர் ஒருவர் தான் நம்மை அடிமைப்படுத்தி இருக்கின்ற எதுவானாலும் சரி அவை எல்லாவற்றிலிருந்தும் நமக்கு விடுதலை தரக்கூடியவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆதம் கிளர்க் என்று சொல்லக்கூடிய தேவ மனிதன் இப்படி சொல்லுகிறார், த பாண்டேஜ் ஆஃப் சின் இஸ் த மோஸ்ட் கிரீவியஸ் பாண்டேஜ்.
freedom from sin is the greatest liberty என்று சொல்லுவார். பாவ அடிமைத்தனமே மிக துன்பம் விளைவிக்கும் அடிமைத்தனம். பாவ விடுதலையே மிகச்சிறந்த விடுதலை என்று ஆதம் கிளர்க் என்று சொல்லக்கூடிய தேவ மனிதன் குறிப்பிடுவார். மனிதனுடைய வாழ்க்கையிலே ரெண்டு விதமான போராட்டங்களை மனிதன் சந்தித்து கொண்டிருக்கின்றான். ஒன்று உள்ளான ஒரு போராட்டம், உள்ளான ஒரு போராட்டம். அதை கலாத்தியருக்கு எழுதின கடிதத்திலே 5:17 வசனத்தில் பவுல் சொல்லும்போது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. இது மனிதனுடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற உள்ளான ஒரு போராட்டம், மனிதனுடைய கண்களுக்கு மறைவாக நடக்கின்ற ஒரு போராட்டம். ரோமருக்கு எழுதின கடிதத்திலே 7:23 சொல்லும்போது, என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிறேன், வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காணுகிறேன் என்று சொல்லுகிறான். அப்படியானால் ஆவிக்கு விரோதமாக மாம்சம், ஒரு பிரமாணத்திற்கு விரோதமாக வேறொரு பிரமாணம் போராடி கொண்டிருக்கிறது. இது மனிதனுடைய உள்ளான வாழ்க்கையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற போராட்டம். இதிலிருந்து நமக்கு எப்படி விடுதலை கிடைக்கும் என்பதையும் பவுலை குறிப்பிடுகிறார். கலாத்தியர் 5:16 சொல்லும்போது, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அன்பானவர்களே, இந்த உள்ளான வாழ்க்கையினுடைய போராட்டத்திலே மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் போராடுகிறது, ஒரு பிரமாணம் வேறொரு பிரமாணத்திற்கு எதிராக போராடுகிறது. இந்த போராட்டத்திலே விடுதலை பெற வேண்டுமென்றால் பவுல் இங்கே நமக்கு ஒரு பதிலை தருகின்றார். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்படியானால் இந்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருக்கும்படியான ஒரு பெரிய விடுதலையை தருகின்றார். ரெண்டாவது, வெளியரங்கமான ஒரு போராட்டத்திலே நாம் எல்லாரும் ஈடுபடுகிறோம். யோவான் எழுதிய நற்செய்தியின் நூலிலே 14:30 சொல்லும்போது, இதோ உலகத்தின் அதிபதி என்று இயேசு குறிப்பிடுவார். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின கடிதத்திலே 6:12 சொல்லும்போது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லுவார். இது இந்த உலகத்திலே வெளியரங்கமாய் மனிதன் சந்திக்கின்ற மாபெரும் ஒரு போராட்டமான வாழ்க்கை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படியானால் இந்த போராட்டத்திலே நாம் ஜெயம் பெறுவதற்கு தூய ஆவியானவர் நமக்கு எப்படி உதவி செய்யக்கூடுமாம்? எபேசியர் 6:17 பின்பகுதியிலே சொல்லுகிறான், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த ஆவியின் பட்டயமாகிய தேவ வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 59:19 பின்பகுதி சொல்லுகிறது, வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று நாம் படிக்கின்றோம். அப்படியானால் இந்த கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய உள்ளான வாழ்க்கையிலே நடக்கின்ற போராட்டங்களிலே நாம் ஜெயமெடுக்கும்படி விடுதலை பெறும்படி உதவி செய்கின்றார். வெளியரங்கமாய் நமக்கு நேரெடுகிற எல்லா போராட்டங்களிலேயும் நாம் விடுதலை பெறும்படி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படியானால் நம்மை அறியாமலேயே நாம் ஒரு அடிமைத்தனத்திற்குள் வாழ்ந்து கொண்டு நான் ஒரு சுயாதீனன் என்று ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதன் எதற்கு அடிமைப்பட்டு இருக்கிறானோ அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படி தூய ஆவியானவரால் மாத்திரமே முடியும். மற்றபடி நாம் நம்மை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொள்ள முடியாது. எப்படி சேற்றுக்குள்ளே விழுகின்ற ஒரு மனிதன் தன்னுடைய கை கால்களை உதைந்து வெளியே வர வேண்டும் என்று முயற்சித்தால் அவன் இன்னும் ஆழமான சேற்றுக்குள் போய் மூழ்கி விடுவானோ, அதுபோலத்தான் நம்முடைய பிரயாசம் இருக்க முடியும். அதையெல்லாம் உணர்ந்து தான் பவுல் கதறுகின்றார், யார் என்னை விடுதலையாக்க முடியும்,
என்னை என்னால் விடுதலையாக்க முடியவில்லையே, என்னை என்னால் நான் மீட்டுக்கொள்ள முடியவில்லையே என்று கதறுகின்றார். அவரே கண்டுபிடித்து சொன்ன பதில் என்ன? கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்படியானால் இவர் நம்மை சத்தியத்திற்குள் நடத்தும்படி வந்திருக்கிற ஆவியானவர் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அடிமைப்படுத்தி இருக்கிற எல்லாவற்றிலிருந்தும் நமக்கு விடுதலை தரும்படி வந்திருக்கின்ற ஆவியானவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. கடைசியாக தேற்றும்படி வருகின்ற ஆவியானவர், இவர் நம்மை தேற்றும்படி வருகின்றார். யோவான் எழுதிய நற்செய்தி நூலிலே 14:16 சொல்லுகிறது, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். யோவான் இந்த அப்போஸ்தலன் மாத்திரமே பரிசுத்த ஆவியானவரை தேற்றரவாளன் என்ற பெயரிலே அழைக்கின்றார். வேறு ஒருவருமே பயன்படுத்தாத ஒரு அற்புதமான பெயரை யோவான் தூய ஆவியானவருக்கு பயன்படுத்துகின்றார். யோவான் எழுதிய சுவிசேஷத்திலே 14:26, 15:26, 16:7 இவைகளை நாம் படிக்கும்போது தேற்றரவாளன் என்ற வார்த்தையை யோவான் தூய ஆவியானவருக்காக பயன்படுத்துகின்றார். இயேசுவினுடைய பூலோக ஊழியத்திலே இயேசு தம்முடைய சீடர்களோடு கூட இருந்து அவர்களை நடத்தினார். அவர்களுக்கு வந்த எல்லா துன்பங்களிலேயும் அவர்களை பாதுகாத்தார். அவர்களுக்கு வேண்டியவைகளை அவரவர்களுக்கு போதித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இயேசு அவர்களை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்போது தூய ஆவியானவர் அவர்களிடத்திற்கு வந்து அவர்களுக்குள் வாசம் பண்ணி அவர்களுடைய எஜமானின் இடத்தை தூய ஆவியானவர் எடுத்து கொள்ளுகிறார். ஆகையினாலேதான் வேறொரு தேற்றரவாளன் என்ற இந்த வார்த்தைக்கான கிரேக்க வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால் அனதர் ஆஃப் த சேம் கைண்ட் என்று பொருளாகும். ஒருவேளை இந்த இயேசு கிறிஸ்துவை போன்ற இன்னொருவர், இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களோடு இருந்து எப்படி அவர்களை நடத்தினாரோ, எப்படி அவர்களை பாதுகாத்தாரோ, எப்படி அவர்களுக்கு போதித்தாரோ, அதே போல அதே இடத்திலே இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எழுந்தொருளி போனதற்கு பின்பதாக இந்த பெரிதொரு தேற்றரவாளனாகிய தூய ஆவியானவர் அந்த இடத்தை அவர் எடுத்து கொள்ளுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேற்றரவாளன் என்ற இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன என்றால் உதவ உடன் அழைக்கப்படுகிறவர், called alongside to assist என்று சொல்ல வேண்டும். அன்பானவர்களே, இந்த தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பதிலாக செயல்படுகிறவர் அல்ல, ஆனால் நமக்குள்ளும் நம் வழியாகவும் செயல்படுகிறவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தூய ஆவியானவருடைய ஒருவேளை இந்த தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை பற்றி வில்லியம் பார்க்லே அவர் தன்னுடைய புத்தகத்திலே இப்படி எழுதுகின்றார், நீதிமன்றத்தில் ஒருவருக்கு சாதகமாக சாட்சி சொல்லும் ஒருவர் என்று குறிப்பிடுகிறார். பாராக்ளிட்டாஸ், தேற்றரவாளன் என சொல்லக்கூடிய இவர் யாராம்? நீதிமன்றத்திலே ஒருவருக்கு சாதகமாக சாட்சி சொல்லும் ஒருவர். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நம்முடைய பேரிலே அநியாயமான குற்றச்சாட்டுகளை சுமத்தி ஏன் நமக்கு அன்பானவர்கள், நமக்கு உடன் பிறந்தவர்கள், நம்முடைய பெற்றவர்கள், நம்முடைய பிள்ளைகள் நம்மை நீதிமன்றத்திலே கொண்டு போய் நிறுத்தும்போது நமக்குள்ளேயே நாம் குழம்பி விடுகிறோம். நான் எந்த தவறும் செய்யவில்லையே, நான் அநியாய குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக்கப்பட்டு இருக்கின்றேனே, என்னுடைய பிள்ளை, என் உடன் பிறந்தவர்கள், என் பெற்றோர், என்னுடைய மனைவி, என்னுடைய கணவர் இப்படி எனக்கு விரோதமாய் பிராதுகளை புனைத்திருக்கிறார்களே என்று நீங்கள் அங்கலாய்க்கும் போது இந்த தேற்றரவாளனாகிய கடவுள் அவர் உங்களுக்கு சாதகமாக சாட்சி சொல்லக்கூடியவராக இருப்பார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல,
மிக பயங்கர குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றேன். ஒருவனுக்காக இந்த குற்ற தண்டனையிலிருந்து விடுதலையாக்கப்படும்படி வாதாடுகிறவர் என்றும் சொல்ல வேண்டும். ஹீஸ் அன் அட்வொகேட், நமக்காக வாதாடுகின்ற தேற்றரவாளனாகிய ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தண்டிக்கப்படும்படி, ஒருவேளை நாம் செய்த தவறுகளுக்கு, நாம் செய்த அக்கிரமங்களுக்கு நாம் தண்டிக்கப்படும்படி, ஒருவேளை நம்மை நிறுத்தியிருக்கின்ற இந்த குற்றவாளி கூண்டிலே இந்த தூய ஆவியானவர் நம்முடைய குற்றத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படி நமக்காக பரிந்து பேசுகிறவர் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மிக கஷ்டமான சூழ்நிலையிலே நமக்கு ஆலோசனை தரக்கூடிய நிபுணர் இவர் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, வாழ்க்கையிலே என்ன முடிவு எடுப்பது விளங்கவில்லை, என்ன செய்ய வேண்டும் தெரியவில்லை, இந்த கஷ்டமான சூழ்நிலையிலே யாராவது ஒருவர் நமக்கு ஆலோசனை சொல்லுவார்களோ, யாராவது நம் அருகிலே இருந்து நமக்கு உதவி செய்ய மாட்டார்களோ என்று நாம் ஏங்கி எதிர்பார்க்கின்ற போது, இந்த தேற்றர்வாளனாகிய தூயாவியானவர் அவர் உங்கள் அருகிலே வந்து இந்த கஷ்டமான சூழ்நிலைகளிலே நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய முடிவை அவர் உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய திறமை வாய்ந்தவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மன சோர்வு தைரியம் இழந்து போயிருக்கின்ற மக்கள் மனதிலேயும் இருதயத்திலேயும் தைரியம் கொடுக்க வரவழைக்கின்ற ஒரு நல்ல மனிதர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே அநேக சமயங்களிலே நான் சோர்ந்து போகின்றேன், தைரியம் இழந்து போய்விடுகின்றேன். இப்படி நான் சோர்ந்து போன நேரங்களிலே, தைரியம் இழந்து போன நேரங்களிலே என்னுடைய மனதிலே, என்னுடைய இருதயத்திலே ஒரு தைரியத்தை தரும்படி தூய ஆவியானவராகிய கடவுள் எனக்கு உதவி செய்யும்படி வருகின்றார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, தேவைகளும் துன்பங்களும் நிறைந்த நேரத்திலே உதவிக்கு அவசரமாய் அழைக்கப்படுகின்ற ஒருவர் என்பதையும் இந்த தூய ஆவியானவரை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். துயரத்தோடு இருக்கின்ற ஒரு மனிதனுக்கு ஆறுதல் தரக்கூடியவர் இந்த தூய ஆவியானவர். அன்பானவர்களே, யாரும் என் அருகிலே இல்லை, நான் ஒண்டியாயிருந்து இந்த துயரத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றேன், இந்த வேதனை அனுபவித்து கொண்டிருக்கிறேன், நான் தனியானாயிருந்து அழுது கொண்டிருக்கின்றேன், என் அழுகை யாருக்குமே தெரியாது என்று நீங்கள் அந்தரங்கத்திலே தனிப்பட்ட விதத்திலே நீங்கள் உங்கள் துயரத்திலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு தேற்றும்படி, உங்களை தேற்றும்படி, உங்களுக்கு ஆறுதல் தரும்படி இந்த தூய ஆவியானவர் உங்களுக்காக அனுப்பப்பட்டு இருக்கின்றார். அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகத்திலே 9:31 நாம் படிக்கின்ற போது, ஆதி திருச்சபையினுடைய நிலை என்ன? அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின என்று நாம் படிக்கிறோம். அன்பானவர்களே, ஆதி திருச்சபை பரிசுத்த ஆவியானவருடைய ஆறுதலோடு துன்பங்கள் சந்தித்தார்கள், உபத்திரவங்களை சந்தித்தார்கள், கருத்து வேறுபாடுகள் மோதல்கள் வந்தன, ஏற்றத்தாழ்வுகள் வந்தன. இப்படி எல்லா சூழ்நிலைகளிலேயும் தூயாவியானவரே ஆதி திருச்சபையை ஆறுதல் படுத்தி நடத்தினார், பெருக பண்ணினார் என்று வேதத்திலே நாம் படிக்கின்றோம். அப்படியானால் இந்த தூயாவியானவர் இவர் யார்? சத்தியத்திலே நடத்தும்படி நமக்காக அனுப்பப்பட்டிருக்கிறவர். இவர் யார்? நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை தேற்றும்படி நமக்காக அனுப்பப்பட்டிருக்கின்ற ஆவியானவர். இவர் யார்? நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விடுதலை தரும்படி இந்த உலகத்திலே வந்திருக்கின்ற ஆவியானவர். இந்த ஆவியானவரை நாம் நமக்குள்ளே பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் கட்டாயம் இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நாம் ஜெபிக்க வேண்டும். அநேகர் சொல்லுவார்கள், ஆவியானவர் தான் அனுப்பப்பட்டாயிற்று, அவர் நமக்குள் வந்து வாழ வேண்டியது தானே என்று சொல்லுவார்கள். அன்பானவர்களே, இயேசு சொன்னார் லூக்காய் எழுதிய நற்செய்தி நூலிலே 11:13 சொன்னார், பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா
தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு கோடிட்டுக் கொள்ளுங்கள். வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்படியானால் தூயாவியானவர் ஊற்றப்பட்டு இருக்கிறார், உலகமெங்கும் அசைவாடி கொண்டிருக்கிறார், உண்மைதான். ஆனால் யாருக்குள்ளே இந்த சத்தியத்தை உணர்த்தும் ஆவியானவராக, யாருக்குள்ளே விடுதலை தரும் ஆவியானவராக, யாருக்குள்ளே தேர்தல் தரும் ஆவியானவராக, தேற்றரவாணனாக அவர் இருக்கக்கூடும் என்றால், எந்த ஒரு மனிதன் வேண்டிக் கொள்ளுகிறானோ அவனுக்குள்ளே வந்து அவர் வாசம் பண்ணுகிறது அதிக நிச்சயம். ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளேயும் பலவந்தமாய் பிரவேசிக்கிறவர் அல்ல. நாம் அவரை அழைத்தால் அவர் நமக்குள் வருவார். ஆவியானவர் ஊற்றப்பட்ட பின்பு அப்போஸ்தலர்கள் இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக அதைத்தான் செய்தார்கள். அப்போஸ்தலர் 4:31 சொல்லுகிறது, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார்கள். எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார்கள். அதைத்தான் அப்போஸ்தலர் 8:16-17 படிக்கிறோம். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அன்பானவர்களே, இந்த தூய ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு கட்டாயம் நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும், என்னை நிரப்பும் என்று நாம் கேட்போம் என்றால், அன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாளிலே தாகத்தோடு இருந்த தேவ பிள்ளைகளுக்குள்ளே இந்த தூய ஆவியானவர் வந்து அற்புதமான காரியங்களை செயல்படுத்தினாரே, அதே போல இந்த சத்தியத்திற்குள்ளே நடத்தும் ஆவியானவர், ஒருவேளை நம்மை விடுதலையாக்கும் ஆவியானவர், நமக்கு தேற்றரவு தருகின்ற ஆவியானவர், அவர் நமக்குள்ளேயும் வந்து நம்மை அவிதமாகவே நடத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகையினாலே இந்த தூய ஆவியானவருடைய பண்டிகையிலே, பெந்தேகோஸ்தே பண்டிகையிலே அவரை ஆராதிக்கின்ற நீங்களும் நானும் அவருடைய ஆவியை பெற்றிருக்கவே வேண்டும். அவருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆகையினாலே நான் ஆண்டவரை சேர்ந்தவனோ இல்லையோ என்பதை தூய ஆவியானவரை பெற்றிருக்கிறதின் அடிப்படையிலே தீர்மானிக்க முடியும். இந்த தூய ஆவியானவர் நம்மை சத்தியத்திலே நடத்துவாராக. இந்த தூய ஆவியானவர் நமக்கு எல்லாவற்றின் மேலும் விடுதலை தருவாராக. இந்த தூய ஆவியானவர் நம்முடைய எல்லா சோர்வுகளிலேயும் நம்மை தேற்றி நடத்துவாராக. இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமீன். மீண்டும் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தின் மகிமைக்கென்று கீதங்கள் 310 பாடுவோம். ஆவியை அருளுமே சுவாமி. 310 கீதங்கள் பாடுவோம்.
செய்வோம். எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்னீரேன். ஒருபோதும் அநாதைகளாக நீரங்களை விடுகிறதில்லை. நீரங்களுக்கு தந்தையும் தாயுமாயிருந்து எங்களெல்லாரையும் அற்புதமாய் நடத்தி கொண்டே வருகின்றீர். ஆபத்துக்கள் சூழ்ந்திருக்கிறது, பயங்கரங்கள் சூழ்ந்திருக்கிறது, மரண இருள் சூழ்ந்திருக்கிறது என்றாலும் அவைகளினோடே நாங்கள் பொல்லாப்புக்கு பயப்படாதிருக்கும்படி தேவனாய கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலும் வல்லமையினாலும் எங்களெல்லாரையும் நடத்தி கொண்டே வருகின்றீரப்பா. புல்லுள்ள இடங்களிலே நடத்துகிறீரே, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே எங்களை கொண்டு போகிறீரே. கோடான கொடி தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஐயா. நல்ல மேய்ப்பனாக எங்கள் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையிலே எங்களெல்லாரையும் தேடி கண்டுபிடித்திருக்கின்றீரே. முக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நசல் கொண்டவைகளை காயம் கட்டுகிறவர், இளைத்த ஆடுகளுக்கு நியாயம் செய்கிற ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறபடியினாலே உமக்கு நாங்கள் கோடான கொடி தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஐயா. தந்தையே, இந்த கர்த்தருடைய பரிசுத்த நாளிலேயும் எங்கள் மனமெல்லாம் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தமான ஆலயத்திற்காக பரிதவித்து கொண்டிருக்கிறது என்பதை ஆண்டவர் நீர் பார்க்கின்றீர். தகப்பனே, எத்தனை காலம் சொல்லும் இப்படியே எங்கள் வாழ்க்கை ஓடிவிடுமோ, இதிலேயே நாங்கள் பழகி போய்விடுவோமோ என்றெல்லாம் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உம்முடைய அன்பு பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் நீர் கண்ணோக்கி பார்க்கின்றீர் ஐயா. தகப்பனே, இந்த துன்ப காலம் சீக்கிரத்திலே நீங்கி போக வேண்டுமென்று நாங்கள் வாஞ்சையோடு முடி சமூகத்திலே வேண்டி நிற்கிறோம் ஐயா. தகப்பனே, எவ்வளவு காலம் இது நீடிக்கும், எவ்வளவு காலம் இப்படி நாங்கள் ஆராதனையிலே பங்கு பெற வேண்டும் என்பதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறதை அறிந்திருக்கின்றீர். தகப்பனே, ஏன் இதெல்லாம் எங்கள் காலத்திலே அனுமதித்திருக்கின்றீர்? அதுவும் எங்களுக்கு புரியவில்லை சுவாமி. என்றாலும் தகப்பனே, நீ தருகின்ற வாய்ப்புகளை நாங்கள் சரியாய் பயன்படுத்தி கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. தகப்பனே, இந்த உலகத்திற்கு இந்த கொடுமையான காலம் உணர்த்துகின்ற செய்தியை நாங்கள் எல்லாரும் படிக்கிறோம், அறிந்து கொள்ள முடிகிறது சுவாமி. வல்லரசுகள் செயலிழந்து போயிருக்கின்றன, பணம் செயலிழந்து போய்விட்டது ஆண்டவரே, அதிகாரம் செயலிழந்து போய்விட்டது. இன உலகத்தில் இருக்கின்ற எதுவுமே ஆண்டவரே மனிதனுக்கு உதவி செய்ய இயலாது, மனித ஜீவனை காப்பாற்றி கொள்ள இயலாது என்பதை ஆண்டவரே எங்களை சூழ்ந்திருக்கிற சூழ்நிலையெல்லாம் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் நாங்கள் உணர்ந்தவர்களாக தந்தையே உமக்கு முன்பாக பணிவோடு நடந்து கொள்ள, உமக்கு முன்பாக பயபக்தியோடு நடந்து கொள்ள ஆண்டவருடைய ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்தல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. தகப்பனே, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டி என்ன பிரயோஜனம்? பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறதிலே என்ன பிரயோஜனம்? ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறதிலே ஒரு பிரயோஜனமும் இல்லை சுவாமி. ஆண்டவரே, மேன்மை பாராட்டுகிற மனிதன் பூமியிலே நீதியும் நியாயத்தையும் செய்கிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை தவிர வேறு ஒன்றையும் குறித்து நாங்கள் மேன்மை பாராட்ட இயலாதவர்கள் என்பதைத்தான் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இதோ உம்முடைய பாதத்திலே பணிந்து மன்றாடி ஜபிக்கின்ற உம்முடைய அன்பு பிள்ளைகள் எல்லாரையும் பாரும் சுவாமி. கனத்த மனதோடு, கனத்த இருதயத்தோடு ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே கண்ணீரோடு ஜபிக்கின்ற உம்முடைய அன்பு பிள்ளைகள்
எல்லாரையும் கர்த்தனை பார்க்கும்படியாய் செபிக்கின்றோம் ஐயா. ஆண்டவரே, உலகத்தினுடைய சூழ்நிலைகள் எங்களுக்கு அருகிலே ஆண்டவரே எங்களை சுற்றி இருக்கின்ற நடைபெற்று வருகின்ற காரியங்கள் எல்லாமே எங்களுடைய இருதயத்தை உடைக்கிறது, எங்கள் கண்களிலே கண்ணீரை வரவழைக்கிறது. சுவாமி தகப்பனே, வேதனை நிறைந்த உள்ளத்தோடு கண்களோடு அப்பா நாங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. அங்கிருந்து தானே எங்களுக்கு ஆறுதல் வருகிறது, அங்கிருந்து தானே எங்களுக்கு பலன் வருகிறது, அங்கிருந்து தானே எங்களுக்கு ஒத்தாசை வருகிறது. தகப்பனே எங்களுக்கு இறங்கும்படியாய் ஜெபிக்கின்றோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு நிலையற்றவர்கள் என்பதை நீர் எங்களுக்கு உணர்த்தி இருக்கின்றீர் சுவாமி. ஆண்டவரே, நிலையற்றவர்களாக நிலையில்லாத இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே எங்கள் ஆண்டவரே, கொஞ்ச காலம் இந்த வாழ்க்கையிலே உமக்கு பயந்து வாழ, உமக்கு பிரியமாய் வாழ நீர் எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உலகத்திலே நாங்கள் கொண்டு போவதற்கு நாங்கள் என்னத்தை கொண்டு வந்திருக்கிறோம் இதையும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றீர் சுவாமி. தகப்பனே, சேர்த்தவர்கள் சேர்த்து வைத்தவைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போக வேண்டிய ஒரு காலத்தையும் நாங்கள் சந்திக்கின்றோமே. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்திலே எங்கள் ஆண்டவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து ஆண்டவரே உம்மை மாத்திரம் நாங்கள் தொழுது கொள்வதன்றி வேறொன்றுமில்லை என்பதை உணர்ந்து ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கின்றபடி பிள்ளைகள் எல்லாரையும் கிருபையாய் நீர் கண்ணோக்கி பாரும், கிருபையாய் கண்ணோக்கி பாரும். உம்முடைய கருணை கண்கள் உம்முடைய பிள்ளைகள் மேல் படட்டும் ஐயா. கர்த்தாவே, பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருடைய கண்கள் உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் பார்க்கட்டும் என்று மனத்தாழ்மையோடு நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. நீரே உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளும் சுவாமி. கண்மணியை போல என்னை காத்துருளும் என்று வேண்டிக் கொண்டாரே, அப்படியே கண்ணின் கருவிழி போல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீ காப்பாற்றி நடத்த வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் தந்தையே. இந்த நல்ல நாளிலேயும் நாங்கள் தியானித்த நல்ல வார்த்தைகளுக்காக கோடான கோடி தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஐயா. பெந்தேகோஸ்தே திருநாளிலே கர்த்தருடைய ஆவியானவர், வாக்குத்தத்தின் ஆவியானவர் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டதை நாங்கள் மறுபடியும் நினைவு கூறவும் கொண்டாடி மகிழவும் தூய ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாங்கள் திரும்பவும் புதுப்பித்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றீரே. உமக்கு நாங்கள் கோடான கோடி தோத்திரங்களை செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த உலகத்திற்கு ஆண்டவரே நீர் உம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்தும்படி வந்திருக்கின்றீர் சுவாமி. ஆண்டவரே, சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை நடத்தும்படி வந்திருக்கின்றீரப்பா. தேவனுக்குரியவைகளை அறிந்து கொள்ளும்படி தேவ ஆவியானவர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி வந்திருக்கின்றீர் ஐயா. சத்திய ஆவியானவராய் கடவுளே, நீரே உம்முடைய அன்பு பிள்ளைகள் எல்லாரையும் நடத்தும்படி ஜெபிக்கின்றோம். உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம் என்று நாங்கள் படிக்கிறோமே. அப்படியே உம்மை அறிந்து கொள்ளுகின்ற அறிவுக்கு நேராக சத்தியத்திற்குள்ளே நீர் உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் ஐயா. தகப்பனே, எத்தனையோ காரியங்களுக்கு நாங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறோம். அடிமைப்படாதவர்கள் என்று இந்த உலகத்தில் யாருமே இல்லை, எல்லாரும் ஏதோ ஒன்றுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறோமே தகப்பனே. அதிலிருந்து எங்களை நாங்களே விடுவித்து கொள்ள முடியவில்லையே. உதைந்து உதைந்து பார்க்கிறோமே, இன்னும் ஆழத்திற்குள்ளே போய்கொண்டிருக்கிறதை போல் உணர்கிறோமே. இப்படிப்பட்ட நிர்பந்தமான நிலையிலே தகப்பனே, தூயாவியானவரை நீர் எங்களுக்காக தந்திருக்கின்றீரே. எங்களுக்கு விடுதலை தரும்படி, எங்களை விடுவித்து சுயாதீனனாய் மாற்றும்படி தூயாவியானவர் எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றீரே. தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அந்த விடுதலையை ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையிலே அனுபவிப்பதற்கு நீரே உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். பாவ இச்சைகளிலிருந்து விடுதலை தாரும், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தாரும், மனதின் பிரமாணத்திற்கு எதிராய் போராடுகின்ற பிரமாணத்திலிருந்து விடுதலை தாரும். ஆண்டவரே, மாம்ச இச்சைகளிலிருந்து விடுதலை தாரும். ஆண்டவரே, உம்முடைய அன்பு பிள்ளைகள் எல்லாரையும் விடுவித்து சுதந்திரவாளியாய் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. ஆண்டவரே, தேற்றரவாளனாகிய ஆவியானவர் அல்லவோ ஆண்டவரே இந்த உலகத்திலே எத்தனையோ துன்பங்கள், ஆடுகள், பலவீனங்கள், சோர்வுகள், வருத்தங்கள், உபத்திரவங்கள் இவைகளினுடைய கடந்து வருகின்ற உம்முடைய அன்பு பிள்ளைகள் எல்லாரையும் நீர் பார்க்கின்றீர் சுவாமி. ஆண்டவரே, இருதயமே உடைந்து போய்விட்டது,
இருதயமே நொறுங்கி போய்விட்டது. இனி தாங்க எனக்கு சக்தி இல்லை என்று சொல்லும் நிலையில் இருக்கின்றேன். உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரே, மனிதன் தேற்ற முடியவில்லையே, மனித வார்த்தைகள் தேற்ற முடியவில்லையே, உடன் இருக்கிறவர்கள் தேற்ற முடியவில்லையே. தூய ஆவியானவரே, உம்முடைய அன்பு பிள்ளைகள் எல்லாரையும் தேற்றுகிறவர் நீரே. உம்முடைய பிள்ளைகளை தேற்றும்படி, ஆறுதல் படுத்தும்படி உம்முடைய அன்பின் கரத்திலேயே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் ஐயா. ஆண்டவரே, இந்த தூய ஆவியானவரை எங்களுக்குள்ளே நாங்கள் பெற்றுக்கொள்ள, உம்மை நோக்கி நாங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீனே. நாங்கள் வேண்டி நிற்கிறோம் ஐயா. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று நாங்கள் படிக்கிறோமே. அவர்கள் ஜெபம் பண்ணின போது தூய ஆவியின் நிறைவை பெற்றது போல ஆண்டவரே, இப்போதுதானே ஜெபிக்கிறமுடைய பிள்ளைகள் எங்கிருந்தாலும் எந்த தேசத்தில் இருந்தாலும் ஆண்டவரை ஜெபம் பண்ணுகிற இந்த ஜெப நேரத்தில் தானே சத்திய ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும்படி, விடுதலையின் ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும்படி, தேற்றும் ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம் தகப்பனே. எல்லா திருச்சபையின் சிறு பிள்ளைகளையும் நீரே பாதுகாத்து கொள்ளும் சுவாமி. அலை அலையாய் வருகின்ற துன்பங்கள் ஆண்டவரை, இவைகளிலிருந்தெல்லாம் எங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். இந்த பெருந்தொற்று, அதைத் தொடர்ந்து ஆண்டவரை கருப்பு பூஞ்சை என்னெல்லாம் சொல்லப்படுகிற இந்த கொடும் வியாதிகளிலிருந்து ஆண்டவரை நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் காப்பாற்றும்படி உம்மை நோக்கி பணிந்தமன்றாடி ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு உம்மை தவிர வேறொரு மார்க்கம் இல்லை. நீர் இல்லாமல் எங்களுக்கு பாதுகாப்பும் இல்லை, நீர் இல்லாமல் எங்களுக்கு கேடகம் இல்லை. உம்மை நம்பி இருக்கிறோம், உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். எல்லா குடும்ப அங்கத்தினர்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பெரியவர்கள், வயோதிபர்கள், அவர்களை குறித்ததான கரிசனை எல்லாருக்கும் இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் இருக்கிற பெரியவர்களையும் வயோதிபர்களையும் பரமதகப்பனே நீர் காப்பாற்றும் ஆண்டவரே. நம்முடைய செட்டிகளின் மறைவிலே வைத்துக் கொள்ளும். எங்கிருந்தாலும் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை பாதுகாத்து கொள்ளும், பராமரித்து கொள்ளும் என்று உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் எத்தனை பலனாயிருக்கிறார்கள், அவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை நீரே தாரும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். வெளியிடங்களிலே, வெளிநாடுகளிலே வாழுகிற எல்லாருமேலும் ஆண்டவருடைய இரக்கம் இருக்கட்டும். உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவீராக, நாடுகளுக்கிடையிலே சமாதானத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் சமாதானத்தோடும் சௌக்கியத்தோடும் வாழும் கிருபையை தந்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். முடிவு கீதம், கீதங்கள் 303 பாடுவோம். தெய்வாவி மனவாசராய், 303வது கீதங்கள் பாடுவோம்.
தேவ சமாதானம் உங்கள் அனைவரோடும் இன்னும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.